இரங்கல் உரை ஆற்றுவதற்காக வரக்கூடியவர். சென்ற சட்டமன்றத்தில் இடம்பெற்ற சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினராக நீண்டகாலம் பணியாற்றிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் குணசேகரன் அவர்கள், சில தினங்களுக்கு முன்னால் அருமை நண்பர் பேராசிரியர் ஜவுருல்லா அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அளித்தது. ஒரு இளம் வயதில் மிகுந்த அரசியல் ஈடுபாட்டோடு கண்ணியமிக்கராக வாழ்ந்த ஒரு அருமை நண்பர் இப்படி ஒரு நோயுற்று இறந்தது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சி அளிக்கிற செய்தி. அந்த வகையில் இந்த இரங்கல் கூட்டத்தின் மூலம் அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அதை போல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அனைத்து பிரிவை சார்ந்தவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என் சார்பில் நான் ஆழ்ந்த இரங்கலில் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் பல்வேறு விவரங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு முன்னால் ஒரு காணொளி இணையதளத்தின் மொழியாக வெளியிடப்பட்டது. அதை பார்க்கிற நேரத்தில் அவர் எத்தகைய ஒரு அரசியல் மாண்புக்குரியவராக இருந்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு சொன்னது உண்மையிலேயே பெருமைக்குரியதாக இருந்தது. அரசியல் என்பதும் அந்த அரசியலில் பொறுப்புகளை வைப்பதும் அந்த பொறுப்புகளில் ஜனநாயக கடமையாற்றுவதற்கு பாராளுமன்ற சட்டமன்ற மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பணிகளை ஈடுபடுவதும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பணியாகும். அந்த இடத்தில் எப்படி மக்களுக்கு எளிமையாக தொண்டாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதனாக பல தலைவருடைய வழியிலே நின்று செயலாற்றியிருக்கிறார். குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் எளிமை, நேர்மை, கொண்ட கொள்கையில் உறுதி என்ற அந்த மூன்று அம்சங்களை தங்களுடைய கவசங்களாக வைத்திருப்பது மிக மிக அவசியமாகும். இன்றைய இந்திய ஜனநாயகத்தில் எப்படியெல்லாம் பாராளுமன்ற சட்டமன்ற ஜனநாயக நெறிமுறைகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு அருமை நண்பர் அஸ்லம் பாட்சா அவர்கள் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவியில் மிக எளிமையாக இருசக்கர வாகனத்தில் பேருந்தில் பயணித்து மக்களை அணுகி தன்னுடைய முதல் பணியாக தொகுதி வளர்ச்சிக்கான கண்ணோட்டத்தில் கோரிக்கைகளை முன்வைத்து நிறைவேற்றுவது, அடுத்து தன்னுடைய இயக்கத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்கு சட்டமன்றத்தை பயன்படுத்திக் கொள்வது என்ற அந்த இரண்டு வழிகளில் மிகச்சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் புலப்படுகிறது. நாங்கள் எல்லாம் நேரிலே இருந்து அதை உணர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அவருடைய மரணம் என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பொறுத்தவரை நான் அந்த சட்டமன்றத்திலே இருக்கிற நேரத்தில் நாங்கள் முன்வரிசையில் இருந்தாலும் எங்களுக்கு அடுத்த வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அவர் எப்பொழுதும் எல்லோரிடமும் மிகுந்த இனிமையாக இருக்கக்கூடியவர். குறிப்பாக சட்டமன்றங்களில் வேறு விதமான சவலங்களுக்கு ஆளாவதை விட சட்டமன்றத்தில் பேசுவது என்பதில் பலருக்கும் மிகுந்த ஆர்வம் இருக்கிறது, ஆர்வம் இருக்கும். சிலருக்கு வேண்டும் என்று சொன்னால் பேசுவதிலே சில தயக்கங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்திய சட்டமன்ற ஜனநாயகத்தில், குறிப்பாக தமிழக சட்டமன்றத்திலும் சரி மற்ற எல்லா இடங்களிலும் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டதற்கு பின்னால் கட்சியினுடைய பெரும்பான்மை அடிப்படையில் அவருடைய எண்ணிக்கை அடிப்படையில் கூடுதலாக நபர்களுக்கு வாய்ப்புகளை வழங்கலாமே தவிர, ஆனால் பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பதை கிட்டத்தட்ட ஒரு சம அளவில் இருந்தால்தான் எல்லா விதமான கருத்துக்களையும் கோரிக்கைகளையும் நமது நிலைப்பாடுகளையும் எடுத்துச் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சட்டமன்ற ஜனநாயக நெறிமுறைகளையே கடந்த காலத்திலிருந்து எப்படி இருக்கிறது சொன்னால், கூடுதலாக உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு கூடுதல் உறுப்பினர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகளும், அதே போல கூடுதலான நேரங்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்கி ஒரு சமதர்மம், ஒரு சமமற்ற ஒரு போக்கை இன்றைக்கும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இரண்டு உறுப்பினர்களை கொண்டிருக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவையில் அதிகமான வாய்ப்புகள் இல்லாத நிலையில் கூட
அவர் தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவருல்லா அவர்கள் கூடுதலாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்தில் கூட அவருக்கு சமமான வாய்ப்புகளை அளித்திருக்கிறார். அந்த வாய்ப்புகளை எப்படி பயனுள்ளதாக பயன்படுத்தியிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு பேராசிரியர் அவர்கள் இந்த இடையிடையே அவருடைய குறிப்புகளை பேசிய குறிப்புகளை சொல்லும் போது நாம் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ள மிகுந்த வாய்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சட்டமன்ற மரபுகளை கிடைக்கிற அந்த குறிய வாய்ப்புகளை கூட சந்தர்ப்பங்களை கூட மக்களுக்காக கொள்கைகளுக்காக பயன்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு அறிவு சார்ந்த ஒரு மாமனிதனாக சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் பணியாற்றியிருக்கிறார் என்பது பெருமைக்குரியது. இன்றைக்கு நாடு முழுவதும் பாசிச சக்திகள் இந்திய நாட்டினுடைய ஜனநாயக அமைப்புகளை அரசியல் சாசனத்தை மக்களுடைய மதசார்பற்ற கொள்கைகளை நிர்மூலமாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைகொள்வதற்கு மக்களுடைய ஜனநாயக மாண்புகளை காவு வாங்க துடித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மக்கள் எல்லோரும் இதை தாண்டி ஒன்றாக இணைந்து போராடக்கூடிய அல்லது நமது ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு அவசியமான ஒரு காலத்தில் ஒரு கொள்கை நிலையிலே இருந்து போராடக்கூடிய ஒரு மனிதனை இழந்திருப்பது என்பது மனிதநேய மக்கள் கட்சிக்கு மட்டுமல்ல அனைத்து ஜனநாயக கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய இழப்பாகத்தான் நான் கருதுகிறேன். என்று சொன்னால் அரசியலில் என்றைக்கும் சபலத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் சூழல் என்பது சபலங்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கிற அரசியல் வாய்ப்பு அரசியல் நிலை என்பது மக்களை தனி மனிதனாக அல்லது ஒரு இயக்கமாக பயமுறுத்துகிற அடைக்கி ஆளுகிற காவல்துறையை வைத்து குண்டர்களை வைத்து அல்லது பிற வழிகளில் அவருடைய சுய வாழ்க்கையில் பல நெருக்கடிகளை கொடுத்து பயமுறுத்தி தங்களுடைய அரசியல் கருத்துக்களுக்கு அவர்கள் இசைவாக செல்வதற்கும் அல்லது தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து விலகி செல்வதற்குமான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் 5 ஆண்டுகள் பணியாற்றுகிற நேரத்தில் எந்த விதமான சபலங்களுக்கும் ஆளாகாமல் இயக்கங்களில் பிளவுகின்ற நேரத்தில் கூட அருமை தலைவர் ஜவருல்லா அவர்களோடு இணைந்து அந்த அமைப்பு செயலாளராக பணியாற்றிய அந்த கொள்கை வீரன் மறைந்திருப்பது அவர்களுக்கு ஒரு மாபெரும் இழப்பாகும் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே மரணம் என்பது எல்லா உயிரினங்களுக்கும் குறிப்பாக மனிதனுக்கும் தவிர்க்க இயலாதது. ஆனால் அந்த மரணத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு இளம் வயதில் ஒரு மரணம் அடைந்தால் அதனால் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கிறதோ அந்த அளவிற்கு இன்றைக்கு சமூகமும் பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் ஏதாவது இடத்தில் நாம் அளவிட்டு பார்த்தால் மரணம் என்பது ஒரு சோகம் நிறைந்தது, இழப்பு நிறைந்தது. ஆனால் சில மரணங்கள் அந்த குடும்பத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் சில மரணங்கள் சமுதாய இழப்பிற்கும் ஆளாக்கப்படுகிறது. அந்த வகையில் மறைந்த நமது அருமை நண்பர் அஸ்லம் பாஷாவுடைய மரணம் என்பது இந்த நெருக்கடியான காலத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஜனநாயகத்தை பாதுகாக்கிற ஒரு வலிமை மிக்க ஒரு அரசியல் அல்லது ஒரு ஜனநாயக இயக்கத்தினுடைய அந்த கண்ணியில் ஒரு வலுவான இடத்தில் ஒரு கண்ணி அருந்திருக்கிறது. அந்த கண்ணியை உருவாக்குவது எவ்வளவு பெரிய கஷ்டம் இந்த காலத்தில் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். அந்த இழப்பை நாம் உணர்ந்து உள்வாங்கி இன்றைக்கு இருக்கிற காலத்தில் அவரை போன்ற பல்வேறு நபர்களும் அவருடைய வாழ்க்கையை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நமது நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் பறந்துபட்ட உலகத்தினுடைய சமாதானத்திற்காகவும் நாம் போராட வேண்டிய ஒரு முன்னெடுப்பை செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதை மீண்டும் வலியுறுத்தி அவருடைய குடும்பத்திற்கும் மனிதநேய மக்கள் கட்சிக்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் நான் என்னுடைய இரங்கலை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.